ஹாய் ஃப்ரெண்ட்ஸோ, இந்த வீடியோவில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெஃபரும் இல்லாமல் ஜஸ்ட் செல்ஃபை ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவல் செல்ஃப் நீங்கள் அப்படி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செல்ஃப் நீங்கள் அப்ளை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக எந்த வேலையும் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துமே சிம்பிளான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாகவே அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி வித்ராலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறது, வித்ரா பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரே வீக்கில் ஒரு ஆப்லேருந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதோட பேமெண்ட் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு பார்த்து எல்லாருமே வந்து பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்மே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அகைன் இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து பண்ணால் நம்முடைய டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேருக்கு மேலே வந்து இருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு ஏர்னிங் அப்டேட்டாக இருக்கட்டும் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் நம்ம வந்து பண்ணால் உடனுக்குடன் ஷேர் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஆப் பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தினா என்னென்ன ஆப்லேருந்து டெய்லி நான் வந்து பேமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்தினா ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அதனால் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன ஆப் வந்து ஒர்க்கில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 20,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஆப். ஸோ நான் வந்து பார்த்தா வித்ரால் ரெக்கார்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பேமெண்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 30 எடுத்திருக்கேன். 16,087 ரூபாய் பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா April 5 ஒரு 5,079 ரூபாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா April 5 ஒரு 750 ரூபாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் April 7 ஒரு 596 ரூபாய் பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணால் ஆட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21,000 ரூபாய்க்கு மேலே வந்து வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து 1 வீக்கில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. ஸோ எல்லாராலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஓகே, நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே கேம்ஸ் ப்ளே பண்ணி மட்டும் தான் ஏர்ன் பண்ணேன். அதில் இங்கே அந்த 596 ரூபாய் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணதுக்கான வீடியோ வந்து நான் கிளிப் வந்து வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க, அந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தா லைவாகவே அந்த கேம் ப்ளே பண்ணி அமௌண்ட்டை வித்ட்ராலும் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா இந்த அமௌண்ட் எனக்கு பேடிஎம்மில் ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்றது உங்களுக்கு லைவாக இப்போ நான் ஷோ பண்ணுறேன். பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 596 ரூபாய் எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 750 ரூபாய் பேமெண்ட் எடுத்துருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 750 ரூபாய் எனக்கு வந்து நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5,079 ரூபாய் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 5,079 ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. எனக்கு இந்த பேமெண்ட் வரதுக்கு ஒரு 6 hours ஆச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிக் பேமெண்ட் ப்ரூஃப் 16,087 ரூபாய். ஸோ இதோட பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 16,087 ரூபாய் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து ஓனாக ஏர்ன் பண்ண அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தா இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மஸ்ட்டு பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேறு லெவல் ஆப் ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா நம்ம அந்த செல்ஃபை நீங்கள் பற்றி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பாருங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் ப்ரூஃப். இங்கே வந்து பாருங்கள் இந்த இமீடியா இன்ஃபோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்கனா லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணாமல் வேறு லெவலில் பேமெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இது கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ லாங் டைம் அப்படின்னா 1 மந்த் 2 மந்த் கிடையாது, கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வந்து பார்த்திங்கனா ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனா தாராளமாக அதை யூஸ் பண்ணி அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ரெஃபரும் வந்து பார்த்திங்கனா கிடையாது. ஓகேவா? இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படுவீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ நீங்கள் செல்ஃபனிங் அப் தான் பக்காவாக செல்ஃபாக ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ப்ரூஃப். இது வந்து பார்த்திங்கன்னா 7 April 7 பேமெண்ட் வந்து எடுத்திருக்கான். ஒரு 5 ரூபாய் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கான். ஓகேவா? ஸோ எல்லாருமே ஈஸியாக இந்த 5 ரூபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வந்து எடுத்துட்டான். ஸோ இதே மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க டேட்டா வந்து எப்படி ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பெரிய பாரில் உங்களுக்கு கிளிக் டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ப்ளே ஸ்டோர் போயிடும். அது மூலமா நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்து பாருங்கள் லாகின் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிருக்கல, இதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ரெஃபரல் கோடு வந்து பண்ணால் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருங்க, அதை பார்த்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி வரும், கங்க்ராச்சுலேஷன் லாகின் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்பின் அண்ட் வினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதை பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு டெய்லியுமே 20 ஸ்பின் கொடுப்பாங்க. அந்த 20 ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து காயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பின் அப்படின்றது கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்க ரோல் ஆகி ஏதாச்சும் ஒரு நம்பரில் வந்து பண்ணால் நிற்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 நம்பரில் விழுந்துச்சு, எனக்கு 7 காயின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்போ எனக்கு வந்து ஆட் ஷோ பண்ணுவாங்க. அதை நான் வந்து பார்த்தீங்க ஆட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு காயின்ஸ் வந்து பார்த்தா என்னுடைய வேலையில் ஆட் பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் நான் வந்து அப்படியே பேக் பண்ணிட்டேன் அப்போனா எனக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகுது. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி காயின்ஸ் ஆட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் இதே மாதிரி 20 டைம் டெய்லி வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 காயின்ஸ் வந்து பண்ணால் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள் ஒரு 10 ஸ்பின் 5 ஸ்பின் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு 100-150 காயின்ஸ் வந்து பார்த்தா இதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பஸ்ட்டு த பலூன்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒன்றுமே இல்லை, பலூன்ஸை உடைக்கிறதா இதோட டாஸ்க். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே 20 கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பேஜில் இருக்க எல்லா பலூன்ஸும் நீங்கள் வந்து பண்ணால் உடச்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் வந்து பார்த்தா தருவாங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 காயின்ஸ் தருவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா 20 வாட்டி பண்ணலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு டைம் பண்ணும்போது உங்களுக்கு 20 காயின்ஸ் தந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வாட்டி முடிக்கும்போது உங்களுக்கு 400 காயின்ஸ் தந்துருவாங்க. இங்கே வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணேன், எனக்கு 20 காயின்ஸ் வந்து பண்ணால் டோட்டலாக என்னுடைய வேலத்தில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரிமைனிங் பலூன்ஸில் எனக்கு 19 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்று கம்ப்ளீட் பண்ணும்போது 20 காயின்ஸ் ஆட் ஆகும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 காயின்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 100-150 காயின்ஸ், ஸோ எக்ஸாம் ஒரு ரவுண்ட் ஆஃபாக ஒரு 600 காயின்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? 600 காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த ப்ளே டைம் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகும், ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அது மூலமாக நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட் ஆஃபர், அதுக்கப்புறம் இந்த ஆட் ஜெம், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுறது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 காயின்ஸ் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மூணு ஆப்ஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 400 காயின்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு இங்கே 1000 காயின்ஸ் இதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காயின்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். இதில் ரொம்பவே ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப ஒரு மினிமம் அமௌண்ட். ஸோ ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாவில் இருந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் ஏற்றணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டாப் அப் பண்ணிக்கிற அளவுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். ஸோ ஒரு 10 ரூபா ஆஃபர், 30 ரூபா ஆஃபர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ரெஃபர் ஆப்ஷன் இருக்குது. ஒரு இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்வைட் பண்ண விருப்பம் இருக்கவங்க இன்வைட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்றத பார்த்ததெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 700 காயின்ஸோட வேல்யூ 5 ரூபா, 1700 காயின்ஸோட வேல்யூ 15 ரூபா, 5000 காயின்ஸோட வேல்யூ 50 ரூபா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கம்ப்ளீட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 வீக் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு அதோட வித்ரால் அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் வித்ரால் ரெக்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த 20 டாஸ்க்கு ரெண்டுமே, அந்த 20 ஸ்பின்னாக இருக்கட்டும், அந்த 20 பலூன்ஸாக இருக்கட்டும், ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ரால் அமௌண்ட் அப்படின்றத ரீச் பண்ணிடலாம். நீங்கள் ஈஸியாகவே ஏன் பண்ணி வித்ராலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும், உங்களுடைய பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் சப்மிட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு பெருசாக அதில் வேல்யூ கிடையாது, அமௌண்ட்டுமே பெருசாக கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப் இந்த சூப்பர் வின்னர் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு வேற லெவல் பிக்கெஸ்ட் ஆப்பு. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ண வேணாம். ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் போதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தே இல்லை இந்த ஆப்பு. அப்புறம் ஏன்டா போட்டே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ வேறு கண்டென்ட் இல்லை, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், வேறு கண்டென்ட் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் போட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஒரு சூப்பரான ஆப், பெஸ்ட்டான